हाई गाइस वेलकम टू मून अकेडमी எல்லா எக்ஸாமுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இதுக்கு முன்னுக்கிட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணவங்களும் சரி, இப்போ புதுசாக படிக்கிறவங்களும் சரி, முக்கியமாக நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ படித்ததை டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஓகேவா? ஒரு டெஸ்ட்டுனா தான் உங்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்டை படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து எவல்யூட் பண்ண முடியும். அந்த டெஸ்ட்டு போடலை அப்படின்னா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதுக்காக தான் உங்களுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேஜ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகே இருக்குல்ல, ஜிகே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. 75 குவஸ்டின் வந்து உங்களுக்கு ஜிகேலேருந்து வருது. தமிழ் மேக்ஸ் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிப்பாங்க. தமிழ் மேக்ஸ் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் அப்ளை பண்ண இப்போ 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா எல்லாவனுமே படிக்கிற ஒரே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ். அவங்க தொடாத ஒரே டாபிக் என்னதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிகே தான். ஓகேவா? இந்த ஜிகேல வந்து நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துன்னா அதுதான் வந்து உங்களோட வேலையை டிசைட் பண்ணுறது. அதனால தான் உங்களுக்கு ஜிகேவும் ப்ளஸ் மேக்ஸும் டெஸ்ட் பேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் அதாவது 6th to 10th வரைக்கும் உள்ள தமிழில் எல்லா க்வெஸ்சனுமே கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 டெஸ்ட்டுக்கான தொகுப்புகள் வந்து வழங்கப்படும். ஓகேவா? அந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுற அந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முப்பது டெஸ்ட் தொகுப்புகள் கொண்ட தமிழ் வினாக்கள் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். அது போக நம்ம இந்த டெஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஜிகேல இருந்து சொல்லியிருந்தேன், ஜிகே ப்ளஸ் மேக்ஸ் சொல்லியிருந்தேன். குவஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைலிங்குவலாக தான் இருக்கும், அதாவது இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழில் இருக்கும். இந்த டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/2/2024 இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/5/2024 முடிஞ்சிடும். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 37 டெஸ்ட் இருக்கும், அதில் 2 ஃபுல் டெஸ்ட் இருக்கு. இந்த இதை நல்லா பயன்படுத்திக்கங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன தான் படித்தா இருந்தாலுமே டெஸ்ட்டு போட்டு பார்க்கல அப்படின்னா உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் சிலபஸை ஃபுல்லும் கவர் பண்ணியிருந்தாலுமே டெஸ்ட்டு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஓகேவா? உங்களை வந்து இப்போ டெஸ்ட் பேஜ் நடக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இந்த உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வேறு விடுவோம், நீங்கள் எடுத்த மார்க்கை ரேங்க் லிஸ்ட் வேறு விடுவோம். எந்த அளவுக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதாவது இந்த டெஸ்ட் பேஜுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பேர் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம்னு தெரிஞ்சால் தான் நம்ம இன்னும் எஃபோர்ட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்குள்ள மிஸ்டேக்ஸ் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணுறீங்களா, எதில் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அந்த டெஸ்ட்டோட முக்கியத்துவம் அறிஞ்சு தான் உங்களுக்காக இந்த டெஸ்ட் பேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இதுக்கு டெஸ்ட் பேஜ் கொஸ்டின் வந்து டெலகிராமில் போட்டு விட்டுரும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி உங்களுக்கு கரெக்டாக மாலை வந்து 6 மணிக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து வந்துடும். நீங்கள் டெஸ்ட் போட்டு முடித்த உடனே விடைகள் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வந்து அப்லோட் பண்ணிடும். நீங்கள் கரெக்ஷன் பார்த்துக்கிட வேண்டியதான். ஓகேவா? இதுக்கான ஷெட்யூல் பாருங்கள். 12ஆம் தேதி 6th முதல் பருவம் இயற்பியலில் பார்த்தீங்கன்னா அளவீடுகள், விசையும் இயக்கமும், நம்மை சுற்றியுள்ள பருட்பொருட்கள், அது பிறவும் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வரலாறு என்றால் என்ன, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, அதுக்கப்புறம் குடிமையில் பன்முகத்தன்மையினை அறிவும் சமத்துவம் பெறுதல், அதுப்பிறவு கணிதத்தில் டாபிக் பார்த்தீங்கன்னா சுருக்குக. இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே டாபிக்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். அந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே கவர் ஆயிடும். ஓகேவா? இந்த டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பெய்டு டெஸ்ட் பேஜ் தான். எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் மட்டும்தான். ஓகேவா? 1000 ரூபீஸ் மட்டும்தான். இந்த 1000 ரூபீஸ் பே பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட்டு தொகுப்பு, அதாவது 6th to 10th தமிழ் தொகுப்பு கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின் பேப்பர் இருக்கும், மொத்தமாகவே உங்கள் கையில் கொடுத்துருவோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் தமிழ் டெஸ்ட்டையும் போட்டு பார்த்துக்கலாம், ஜிகேவும் கிடச்சிருது, மேக்ஸும் கிடச்சிரு. இந்த ஒரு டெஸ்ட் பேஜும் உங்களுக்கு போதுமானது உங்களை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு இந்த குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு மூன் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.